ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்க சந்தை இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் பாசிட்டிவில் லெவன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டீனில் க்ளோஸ் ஆயிருக்கு அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் நைன்ட்டி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் பாசிட்டிவில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி டூல க்ளோஸ் ஆகிருக்கு ஓகே நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிங்கனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் லிங்க்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே எதுக்காக பாசிட்டிவ் ரியாக்ட் ஆகிட்டு இருக்காங்கன்றத நம்ம போன வீடியோஸ்லேயே பேசியிருக்கோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா என்பிஎஸ் அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணத விட இப்போ பெட்டரா தான் இருக்குன்ற ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரைஸ் ஆயிட்டு இருக்கு அண்ட் இது ரிலேட்டடா உதய் கோட்டாக்கும் பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தார்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனோட லாக்டவுனுக்கு அப்புறமா பாரோவர்ஸ் எல்லாமே வந்து பினான்சியலா வீக்கா இருப்பாங்கன்றதுனால ஒரு பார்ட் ஆஃப் த லோன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸா மாறும்னு சொல்லி நாங்க ஒரு சில எஸ்டிமேஷன்ஸ் பண்ணிருந்தோம் ஆனா அந்த எஸ்டிமேஷன் அளவுக்கு இல்லாம கோவிடோட இம்பாக்ட்ஸ் எல்லாமே நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்ல ஓரளவுக்கு பெட்டரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஸ்டில் வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஏன்னா கியூ த்ரீ கியூ ஃபோரில் எப்படி நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் எல்லாமே வரப்போகுதுன்றதை பொறுத்து தான் வந்து ஓவரால் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ கோவிட் லெவலுக்கு ரீச் ஆகுமா இல்லை செல்லிங் ப்ரெஷர்லேயே வந்து மெயின்டைன் ஆகுமான்றது டிசைட் ஆகும் ஆனா என்ன இருந்தாலும் ஒரு கண்ட்ரீடா க்ரோ ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து க்ரோ ஆகணும் அண்ட் நம்மளோட இந்தியாவும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ள ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி ஆகணும்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்காங்க அண்ட் அதே போல பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ கோவிட் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி டு ஃபார்ட்டி பெர்சென்ட் வந்து டவுனில் தான் இருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு தான் சொல்லணும் ஆனால் அதுவே த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஷார்ட் டேம்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரிஸ்காக தான் இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்து வந்து யூஎஸ் எலெக்ஷன் ரிலேட்டடாக நம்ம மார்க்கெட் எப்படி இம்பாக்ட் ஆகும்ன்றத நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா மெயினா ரெண்டு பார்ட்டிஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா டெமோக்ராட்ஸ் அண்ட் இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா ரிபப்ளிகன்ஸ் டெமோக்ராட்ஸுக்கு சார்பா வந்து ஜோ பிடன் ஒரு நிக்கிறாரு அதுவே ரிபப்ளிகன்ஸுக்கு சார்பா பாத்தீங்கன்னா ட்ரம்ப் நிக்கிறாரு அண்ட் இந்த யூஎஸ் எலெக்ஷன்ஸ்ல வந்து ட்ரம்ப் ஜெயிச்சாலோ இல்ல ஜோ பிடன் ஜெயிச்சாலோ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுன்றது நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்க அதுல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த போல்ஸ் வந்து ஜோ பிடன் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லியும் வந்து மார்க்கெட்ஸ் எல்லாமே ரைஸ் ஆயிட்டு இருக்குன்னா அதாவது இங்க முக்கியமா பாத்தீங்கன்னா யூஎஸ் ஓட மார்க்கெட் ரைஸ் ஆகுறது சோ இப்படி ஜோ பிடன் வந்து ஜெயிப்பாருன்னு தெரிஞ்சும் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகுதுன்னா அப்ப ஜோ பிடன் தான் ஜெயிக்கணும்னு மார்க்கெட் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா சில பேர் வந்து ஹிஸ்டாரிக்கலா என்ன சொல்றாங்கன்னா எலக்ஷனுக்கு முன்னாடி மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து பாசிட்டிவா போச்சுன்னா அப்ப ஆல்ரெடி கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்லயும் ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க அதுவே மார்க்கெட் வந்து லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல வந்து நெகட்டிவா போச்சுன்னா இப்போ கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எலெக்ஷன்ல வந்து தோத்துருவாங்கன்னு சொல்றாங்க ஆனா சில ஸ்பெசிபிக் அப்டேட்ஸ் பாக்குறப்போ ஜோ பைடன் ஜெயிச்சார்னா இப்போ பாத்தீங்கன்னா டெம்பரரியா வந்து ஹெச் ஒன் பி விசா வந்து சஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்க அதை வந்து ஜோ பைடன் கவர்மெண்ட் வந்து லிஃப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க அப்படி அந்த ஹெச் விசாவோட டெம்பரரி சஸ்பென்ஷன்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணாங்கன்னா அது நம்ம இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் அதே போல ஜோ பைடன் ஜெயிச்சார்னா யூஎஸ் அண்ட் சைனாவோட ரிலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அண்ட் அதுவே ட்ரம்ப் ஜெயிச்சாருன்னா மோஸ்ட்லி அவரோட டெசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனாக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும் அண்ட் அதே போல ட்ரம்ப் ஜெயிச்சாருன்னா யூஎஸ் ரெண்டாவது ஸ்டிம்லெஸ் பேக்கேஜை வந்து குவிக்காவே அனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஆனால் ஜோ பிடனுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம இவருக்கும் அதாவது ட்ரம்ப்புக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அண்ட் அதுவே லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்ட்னு பார்க்குறப்போ மோஸ்ட்லி யார் ஜெயிச்சாலும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்க போகிறது இல்லை ஓகே இப்பத்துக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஜோ பிடன் தான் லீடிங்ல இருக்காருன்னு சொல்றாங்க அண்ட் அடுத்து எப்ப ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற டேட் பாத்தீங்கன்னா பிக்ஸ்டா இருக்காது கவுண்டிங் எல்லாமே கரெக்டா முடிஞ்சிச்சுன்னா நம்ம இந்தியன் டைம் படி வெட்னஸ்டே மார்னிங்கே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால போஸ்டல் பேலட்ல தான் வந்து ஓட் பண்ணிருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையும் வந்து பிசிக்கலா கவுண்ட் பண்றதுக்கு லேட் ஆகுறதுனால மேக்ஸிமம் இந்த வீக் ஃப்ரைடேக்குள்ள ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஒருவேளை மெஜாரிட்டியோ இல்லை ஏதாவது இஷ்யூ வந்து சில ஸ்டேட்ஸ்ல வந்து ரீ கவுண்டிங் மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா அப்போ மோஸ்ட்லி வந்து த்ரீ வீக்ஸ்க்குள்ள அதாவது நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்த்துக்குள்ள வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லை ஸ்டில் யாராவது வந்து இதை சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அப்போ வந்து இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கோர்ட்ல லீகல் பேட்டில் நடக்கும் அந்த ஒரு வர்ஸ்ட் சினாரியோ நடந்ததுன்னா மோஸ்ட்லி ஜான்வரி டைம்ல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாரு பிரசிடென்ட்ன்றதே தெரிய வரும் ஓகே அடுத்து வந்து நம்ம டாபரோட கியூ ரிசல்ட் அனலைஸ் பண்ணலாம் இந்த கியூ டூல டாபரோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டின் க்ரோர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் வந்து அதிகமா இருக்கு அதுவே இந்த குவார்டர்ல ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் எயிட்டி டூ க்ரோர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்போ கிட்டத்தட்ட நைன்டீன் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் வந்து அதிகமா இருக்கு டாபர் இந்தியா வந்து மெயினா எந்தெந்த ப்ராடக்ட் கேட்டகரிஸ்ல ஆப்ரேட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் கேர் அவங்களோட ஹேர் கேர்ல பாத்தீங்கன்னா மெயின் ப்ராடக்ட் வந்து வாட்டிகா ஷாம்பு அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரல் கேர் அதாவது இந்த ஓரல் கேரில் பார்த்தீங்கன்னா மெயினான ப்ராடக்ட் வந்து அவங்களோட டூத் பேஸ்ட் அதாவது டாபர் டூத் பேஸ்ட் அண்ட் அதே போல் ஹோம் கேர் ஸ்கின் கேர் ஃபுட்ஸ் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் ஸோ இந்தந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க மெயினாக ஆப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நல்லாவே க்ரோத் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் முக்கியமாக வந்து அவங்களோட ஹேர் ஆயில் பிஸ்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வரைக்கும் டவுன் இருந்துதுன்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எசென்ஷியல் சர்வீஸ் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்ல டிரான்ஸ்போர்டேஷன் இஷ்யூஸ் அண்ட் லேபர் இஷ்யூஸ்னால அதாவது நிறைய லேபர்ஸ் வந்து அவங்கவுங்களோட சொந்த ஊருக்கு மைக்ரேட் பண்ணதுனால எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எசென்சியல் சர்வீஸ் ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் இந்த லாக்டவுன்ல எஃப்எம்சிஜி கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா வேண்டியதாக இருந்தது ஆனால் எப்போ வந்து லாக்டவுன் வந்து அன்லாக் பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்போவே ஓரளவுக்கு சப்ளை செயின் இஷ்யூஸ் அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் இஷ்யூஸ் அதே போல் லேபர் இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆக ஆரம்பிச்சது அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி டிமாண்ட் எல்லாமே ஓரளவுக்கு பிக்கப் ஆக ஆரம்பிச்சது அண்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டாபர் மட்டும் இல்லை ஹிந்துஸ்தான் யூனிலேவராக இருக்கட்டும் மேரி இருக்கட்டும் கோல்கேட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கு எல்லாமே இந்த வாட்டி ரெவன்யூ வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருந்தது பட் ஸ்டில் கம்ப்ளீட் ரெக்கவரின்றது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்து வந்து சன்ஃபார்மாவோட கியூ டூ ரிசல்ட் அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ வாங்கலாமான்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே சன்ஃபார்மாவோட இந்த குவாட்டரோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ குரோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து அதிகமாக இருக்கு அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த குவாட்டரில் கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் தேர்ட்டின் குரோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கிட்டத்தட்ட செவன்ட்டி பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து அதிகமாக இருக்கு அண்ட் மார்ஜின் பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இருந்தது இந்த குவார்டரில் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ரெவன்யூ பாத்தீங்கன்னா ஆன் இயர் கம்பேர் பண்றப்ப என்னவோ ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கு ஆனா ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா செவன்டி பர்சன்ட் குரோ இருக்கு ஸோ இதுக்கு முக்கியமா என்ன காரணம் சொல்றாங்கன்னா எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த வாட்டி கம்மி பண்ணிக்கிட்டோம்னு சொல்றாங்க அண்ட் அதே போல அதர் இன்கம்ஸும் வந்து இந்த வாட்டி வந்ததுனால மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க அதுவே போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா சில ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் குரோர்ஸ் வந்து போன குவார்டரில் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்படி இருந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட செவன்ட்டி பெர்சன்ட் வந்து ப்ராஃபிட் க்ரோ ஆனதுன்றது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது அதுவே அவங்களோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா போன குவார்டரில் அவங்க லாஸ் போஸ்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆகி ஓரளவுக்கு வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு தான் இருந்தது ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த சன் சன்ஃபார்மாவை தாராளமாக நம்ம வாங்கலாம் பட் ஸ்டில் மற்ற இஷ்யூஸ் எதுவும் வராமல் இருக்கிற வரைக்கும் ஓகே அடுத்து வந்து நம்ம ஜி என்டர்டைன்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட எயிட்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து ட்ராப் இருந்தது அண்ட் அதே போல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் ட்ராப் இருந்தது இதுக்கு ஜி என்டர்டைன்மெண்ட் வந்து என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் அட்வர்டைஸிங் ரெவன்யூன்றது டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பெர்சென்ட் வந்து டிராப் ஆயிருந்தது அண்ட் இது வந்து அவங்களோட ரெவென்யூ டிராப் ஆனதுக்கு ஒரு காரணமா சொல்றாங்க அண்ட் இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா இப்பதான் அவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படி அவங்களோட மேனேஜ்மெண்ட் அண்ட் போர்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண பிறகு ஒரு கம் பேக் கேம்பைன்ஸ் வந்து ரன் பண்ணதுனால அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்ததுதான் வந்து அவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு காரணமா சொல்றாங்க ஆனா போன கோட்டரோட கம்பேர் பண்றப்போ ஜி என்டர்டைன்மெண்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூன்றது டபுளா இருக்கிறதா சொல்லிருக்காங்க அண்ட் அதே போல சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஓவரால் ரெவன்யூ வந்து போன கோட்டரோட கம்பேர் பண்றப்போ நல்லாவே இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குவ்டர்ல இருந்து அவங்களோட அட்வர்டைஸிங் ரெவன்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்களோட ஓவரால் ரெவன்யூ வந்து நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கியூ த்ரீக்குள்ளே போன வருஷத்தோட ரெவன்யூ லெவல்ஸை வந்து நாங்கள் ரீச் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க அண்ட் க்யூ ஃபோர்லேருந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பரிசனில் நல்லாவே க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட்ல வந்து லாங் டர்ம்க்கு புல்லிஷாக தான் இருக்கேன் ஓகே கடைசி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்த்துலாம் நிஃப்டியோட இமீடியட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் பார்க்கறேன் அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் நைன் பிஃப்டியில் பார்க்குறேன் அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பாக்கிறப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல பாக்கிறேன் அதுவே அடுத்த ரெசிஸ்டன்ஸா பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ல பாக்குறேன் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட்டு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்